0.72 kilograms. இன்றைக்கி ஹல்கோவோட லேசர் ப்ரோவில் 120 சைஸ் வந்து எப்படி ஃபிஷ் பண்ணதுன்னு பார்ப்போம். நம்ம டார்கெட் பண்ணுறது இந்த கல் ஓரங்களில் இருக்க மேங்க்ரோவ் ஜாக் அந்த மாதிரி உள்ள ஸ்பீஷிஸ். அது எப்படி காஸ்ட் பண்ணி ரிட்ரீவ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டித்தரேன். இந்த லூர் வந்து நீங்கள் ரியல் லூர் வந்து ஒரு 500 பக்கத்தில் வரும். மேங்க்ரோவ் ஜாக்லாம் இருக்க நேரத்தில் வந்து இந்த லூருக்கு அடிக்கக்குள்ள சான்சஸ் ஜாஸ்தி. இது கல்லோட சேர்த்து காஸ்ட் பண்ணிட்டோம். மெதுவாக ஸ்லோவாக ரிட்ரீவ் பண்ணுறோம். மேங்க்ரூவ் ஜாக் இல்லைனா குரூப் ஹவுஸ் நம்ம டார்கெட் பண்ண நேரத்தில் ட்ராகை டைட்டாக வச்சுட்டு கல்லோட சேர்த்து ரொம்ப மெதுவாக தான் ரிட்ரீவ் பண்ணணும். மீன் அடிக்கும், கண்டிப்பாக அடிக்கும் மீன் இருந்தால். நமக்கு ஆக்டிவிட்டி பார்த்துருக்கோம் நம்ம. கல்லோட ஃபிஷிங் பண்ணும்போது ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா ஸ்நாக்ஸ் எங்கேயாவது வந்து மாட்டுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. மாட்டு நேரத்தில் வந்து ரொம்ப அவசரப்படாதீங்க. பொறுமையாக இருந்துட்டு நீங்கள் அந்த இதோட அந்த சைடில் இழுக்கிறீங்களோ இல்லை அதுக்கு அடுத்த சைடில் போயிட்டு இழுத்தா லூட் கிடச்சிடும் மேக்ஸிமம். எங்கே சொன்ன மாதிரி இந்த லூர் வந்து 2 மீட்டர் வரைக்கும் உள்ள டெப்த்து போகும். கேஸ் பண்ணிட்டு எப்போவுமே கல் இடையில இருக்க மீன்களை நம்ம டார்கெட் பண்ணும்போது ரொம்ப மெதுவாக தான் ரிட்ரீவ் பண்ணணும். வெயிட் ஃபிஷோட ஆக்டிவிட்டி நிறைய இருக்குது பாருங்க. கண்டிப்பாக ஏதாவது மீன் இருக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு பார்க்க மேங்க்ரூவ் ஜாக் மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பொறுமையாக தான் ரிட்ரீவ் பண்ணணும். இந்த அவசரம் இல்லை, பொறுமையாக மீன் அப்படி லைட்டாக புடச்சி வரணும். அந்த மீனுக்கு லூர் எடுக்கிறதுக்குள்ள சான்ஸ் நம்ம கொடுக்கணும். அதை வந்து ஸ்டாப் கூட பண்ணலாம். நீங்கள் ஒரு சின்ன டிச் பண்ணலாம். கல்லடியில் காசு படும்போம் எப்போவுமே சொல்கிற மாதிரி இதுதான் ஒரே பிரச்சனை. இதில் பார்த்தீங்கன்னா வீட்ஸ் நிறைய இருக்குது பாருங்க. எக்கச்சக்கமான வீட்ஸ் இருக்குது. இந்த வீட்ஸில் எல்லாம் நம்ம லூர் மாட்டிக்கிட்டுறதுக்குள்ள சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஃபிஷ் பண்ணும்போது ஓரளவுக்கு ரிஸ்க் எடுத்தால் நம்ம ஃபிஷ் பண்ணணும். நமக்கு ரிசல்ட் கிடைக்கணும்னா ரொம்ப ஏனதானோ ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடாது. பட்டு ஓரளவுக்கு வீடோட சேர்த்து பண்ண மீன் ஏதாவது வீடுக்குள்ளே தான் இருக்கும். ஒழிச்சிட்டு இருந்து ஆம்பிஷ் ப்ரைடஸ் இதெல்லாம் வீடுக்குள்ளே ஒழிச்சிருந்துட்டு இதான் மீன் வந்து டையிங் ஃபிஷ் வந்து பக்கத்தில் போனால் அதை ஆம்பிஷ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். இந்த லூர் வந்து மதுரையில் லக்ஷ்மி ஓவர்சீஸ் ஹல்கோவோட இந்தியன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்ககிட்டேருந்து வாங்க முடியும். டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். நீ பார்த்து எனக்கு கைக்கு பக்கத்தில் வரக்கூடாது. இடது சைடு வந்து பாப்பா இந்த காசில் மீனை கரையேற்றுறோம். A few moments later. பார்த்து 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 ஒரு
வாய்ப்பு இருக்கு. இது நான் பிடிச்சா அந்த டீப் சீல உள்ள எம்ஜே மாதிரிலாம் இருக்கு. எடுத்து எடுத்து யா எடுத்து. சூப்பரான எம்ஜே. அதை ஓபன் பெயில் ஓபன் பண்ணு. இதை இதை பிடி மறாடும். சூப்பரான எம்ஜே கண்டினியூஸாக நமக்கு இப்போ எம்ஜே கிடச்சிட்டு இருக்கு. செம அடிபொடி. பார்ப்போம் வேறு கிடைக்கான்னு பார்ப்போம். ஐசியோட பார்த்துருங்க, வெயிட் பார்ப்போம். ஓகே ஓகே. 1.72 கிலோ தான் மீன். வந்து வேகமாக ஃப்ரெண்டு வீட்லேயே வந்து க்ளீன் பண்ணிட்டோம். ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதனால் வந்து பேசிக்கான க்ளீனிங் மட்டும் எடுத்து நம்ம அந்த தலைப்பகுதி மட்டும் எடுத்து வரோம். இன்றைக்கி கொண்டு வந்துட்டு மலேசியன் ஸ்டைலில் வந்து மீன் குழம்பு பண்ண போகிறோம். அந்த ஸ்னாப்பர் ஃபிஷ்ஷில் வந்து ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. நம்ம வெண்டைக்காயெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. ஆக்சுவலி கொஞ்சம் குக் பண்ண டைம் ஆச்சு. அதான் பார்த்திங்கன்னா மீனுடைய அந்த ஃப்ரெஷ்னஸ் கொஞ்சம் மாறிந்து. பட் டேஸ்ட்டில் எந்த ஃப்ளேவர்லேயே மாற்ற இல்லை. இதில் முக்கியமாக வித்தியாசமாக போடுற பார்த்திங்கன்னா அரிசி வறுத்து பொடிச்சு வச்சுருப்பாங்க. நம்ம ஊர்லேயே பார்த்துருப்பீங்க இந்த குடல் குழம்பெல்லாம் பண்ண நேரத்தில் இந்த அரிசி வறுத்த அரிசியை வந்து பொடி செய்து வச்சுருப்பாங்க. இது எதுக்குன்னா அந்த குழம்பை வந்து திக்னஸ் பண்ணுறதுக்காக. அப்புறம் அந்த அரிசி வறுத்தது கூட நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுட்றோம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, மிளகா பொடி, தேவைக்கு மல்லிப்பொடி போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு இது குழம்புக்குள்ள மசாலாவை மிக்ஸ் பண்ணி வைக்கும். இது எதுக்கு நம்ம வறுக்கிற நேரத்தில் வந்து தீயாமல் இருக்கிறக்காக தான் கொஞ்சம் தண்ணி விட்டு வைக்கிறது. குழம்புக்கான ஐட்டம்ஸ் கொஞ்சம் ஓமம், கடுகு, வெந்தயம், அப்புறம் கொஞ்சம் சீரகம், இதெல்லாம் வந்து வறுக்கிறக்காக எண்ணெயில். அப்படியே கொஞ்சம் இஞ்சி தேவைக்கு, பூண்டு தேவைக்கு, இதெல்லாம் பொடிசாக நடுக்கி வச்சுருங்க. தேவைக்கு கருவேப்பிலை, ஒரு ரெண்டு பச்சை மிளகா கீறினது, தேவைக்கு வந்து சின்ன வெங்காயம். அப்புறம் நம்ம இந்த ரெசிபியோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்டைக்காய். இதில் வந்து இதுதான் மலேசியன் மீன் குழம்புல கொஞ்சம் வித்தியாசமான இது. அப்புறம் தேவைக்கு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன், கொஞ்சம் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அப்புறம் கொஞ்சம் ஒரு முக்கால் தேங்காயோட பால் எடுத்து வச்சுருக்கேன். அது வீடியோவில் காமிக்கல. மண்சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு தாளித்து, கடுகு போட்டுன உடனே அதில் வந்து ஓமம், ஜீரகம், நம்ம வெந்தயம் போட்டு மிதமான தீயில் வச்சு வாட்டி எடுங்க. இல்லைன்னா வந்து இது இதாகிடும், அடி பிடிச்சிடும். அப்புறம் வந்து நம்ம கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை வந்து பொரிஞ்ச உடனே நம்ம இஞ்சி பூண்டு பொடியை நறுக்கி வச்சு இஞ்சி பூண்டை போட்டு லைட்டாக வதக்கி எடுக்கணும். அப்புறம் பச்சை மிளகா போட்டு அதையும் வதக்கி எடுக்கிறோம். இது பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே யூஸ் பண்ணுவாங்க இந்த மீன் குழம்புல. சின்ன வெங்காயம் போட்டுரும். சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் டிரான்ஸ்லூசன்ட் ஆகிற வரைக்கும் அதை வந்து இதை எண்ணெயில் வறுத்தெடுக்கிறோம். நம்ம குழப்பி வச்சுருக்க மசாலாவை போடுறோம். சின்ன வெங்காயம் வந்து கலர் டிரான்ஸ்லூசன்ட் ஆன உடனே சொன்ன மாதிரி அந்த மசாலா வந்து தண்ணியில் ஊற்றி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறக்கா. இந்த மசாலாவை போட்டு ரொம்ப மிதமான தீ வச்சு அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். தேவைக்கு உப்பு போட்டுக்கிடுறோம். நம்மளுடைய ஸ்டார் இன்க்ரீடியன்ட் வெண்டைக்காய் போடுறோம். வெண்டைக்காய் லைட்டாக வதக்குங்க. அப்புறம் தக்காளி போட்டுருங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வரணும், அந்த மாதிரி வதக்குங்க. அது மேலே வந்து புளி கரைசலை விட்டு கொதிக்க வைங்க. சரி, நம்ம அரிசி போட்ட எஃபெக்ட், வறுத்த அரிசி போட்டதுனால கட்டியாக இருப்பாங்க குழம்பு. குழம்பு உடலில் கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இனிமேல் நம்ம முக்கால் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம், அந்த தேங்காய் பால் எல்லாம் விடுங்க. வழக்கம் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். இந்த குழம்புல வந்து தேங்காய் பாலாக எடுக்கிறாங்க. தேங்காய் பால் கொதித்து வந்தவுடனே நம்ம மீன் துண்டுகளை அதில் போடுங்க.
தீயை கொஞ்சம் மீடியமாக வச்சு வேக வைங்க, இல்லைன்னா மீன் உடஞ்சிரும். ஸ்டில் வந்து உடையும், அது உடையிறது தான் நல்லது. என்னென்னா அந்த ஜூசஸ் எல்லாம் உள்ளே வந்து இன்ஃப்யூஸ் ஆகும். அதோட நெய் இப்படி லாபமாக ரெண்டு சைடும் வந்து குக் பண்ணி எடுக்கணும். ஏன்னா வந்து என் சட்டி சின்னதாக இருந்ததுனால பாருங்கள் எண்ணெய் தெளிஞ்சு குழம்பு எவ்வளோ அழகாக வருது. அதை வந்து நம்ம சர்வ் பண்ணுவோம். சாப்பாடு கூட தான், வேறு எது கூட இது வந்து நல்லா இருக்காது என்னுடைய ஃபீல். என் ஒய்ஃப் வந்து ஆப்பம் கூட எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க, பட் எனக்கு சோறு கூட தான். நல்ல பெரிய தலைத்துண்டு வச்சுருக்கேன், குழம்பு வச்சுருக்கேன். வழக்கம் போல் நாக்கில் வச்சு கூட உங்களுக்கு ரெடி ஆயிருங்க. செம்ம டேஸ்ட். என்ன வெஸ்டர்ன் ரெசிபி பண்ணாலும் நம்ம ஊர் ஸ்டைலில் அப்படி மீன் குழம்பு வச்சு கை விரசி அப்படி சாப்பிட்டா அதுதான் திருப்தி. எண்ட் ஆஃப் த டே எவ்வளோ வெஸ்டர்ன் எங்கே வந்து போனாலும் எப்படி வேட்டியை மடித்து கட்டிட்டு நின்னா ஒரு சுகம் இருக்கோ அதே மாதிரி தான் ஊர் சாப்பாடு. செமையாக இருந்துச்சு, சூப்பர். அந்த குழம்பு எல்லாம் வந்து ஐயோ, மிண்டைக்காயும் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு, நல்லா வெந்து சூப்பர். ரொம்ப அருமையான ரெசிபி. ஓகே கேஸ், நம்ம ஃபிஷிங் அண்ட் குக்கிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல செமையான ஸ்ட்ரைக்கு, அதுவும் லேசர் ப்ரோ லூரில் வந்து எப்படி ஃபிஷ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பிகினர்ஸுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் மலேசிய மீன்கறி வந்து நீங்கள் ரசிச்சிருப்பீங்க. வழக்கம் போல் நம்மளுடைய குயிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன், நம்ம பிகினர்ஸாக இருக்கிற நேரத்தில் ஈவன் நானும் ஃபேஸ் பண்ண நேரத்தில் வந்து நிறைய பேர்கிட்ட நம்ம வந்து கொஞ்சம் ப்ரோவாக இருக்க ஆங்கிள்ஸ்ட்டு நம்ம கேட்போம், ப்ரோ வந்து கரெக்ட் நல்ல மீன் கிடைக்கிற ஸ்பாட் ஒன்று சொல்லிதாங்க ப்ரோ, உங்கள் ஸ்பாட் வந்து ரிவீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரிவீல் பண்ணுறதில்ல. இப்போ ஓரளவுக்கு நான் கொஞ்சம் மீன் பிடிச்சி வர நேரத்தில் அந்த சைக்கிளை வந்து நான் என்னுடைய புரிதலை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நானே ஒரு இடத்துல மீன் பிடிக்கிறேன்னு வச்சுடுங்க, கண்டிப்பாக நீங்கள் இன்னொரு ஆள் இன்னொரு அந்த இடத்துல போய் மீன் பிடிக்குமாங்கிறது 100% சொல்ல முடியாது. நம்மளுடைய மீன்பிடி தளங்களில் மீன் வளங்கள் குறைவு, அதுவும் இல்லை இந்த ஃபிஷிங் ஹாபியோட பயங்கரமான போதைன்னு சொல்லலாம் வந்துங்கிறதுனா இதோட ஒரு ப்ரிப்ரேஷன். நம்மளே வந்து நம்ம பிடிச்ச லூட்ஸை வந்து செலக்ட் பண்ணுறது, ஸ்பாட்ஸ் இது பண்ணுறது, என்ன ராட் அண்ட் ரீல் வாங்குறது. ஏன்னா இந்த மீன் பிடிக்கிறது மீனை இது பண்ணுறது வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான். இது மட்டுமே லைக் நான் மீன் பிடிக்கணும் சாப்பிட்ணும் அப்படிங்கிற இந்த ஹாபிக்குள்ளே வந்த வந்து ரொம்ப நாள் நம்மளால் இந்த ஹாபியை பண்ண முடியாது, போர் அடிச்சு. இது வந்து கலெக்ஷன் ஆஃப் என்ன சொல்கிறது, நம்ம இந்த லூட்ஸ் வாங்குறது, நாலேஜை கெயின் பண்ணுறது. உண்மையிலே சொல்கிறேன், நிறைய நாலேஜ் நமக்கு கெயின் ஆகும். இதில் நமக்கு கிடைக்கிற நாலேஜ் வந்து நமக்கு பல இடங்களில் யூஸ்ஃபுல்லாக வாய்ப்பு இருக்குது. டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம இது பண்ணுவோம், முக்கியமாக பேஷன்ஸை படிப்போம். அதனால் வந்து நம்ம இந்த இதை விட்டுட்டு நம்மளே நம்ம நாலேஜை வந்து கெயின் பண்ணிக்கிற ட்ரை பண்ணுவோம். ஹோப் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இனி அடுத்து வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் கண்டிப்பாக நம்ம ஷேர் பண்ண போகிறோம். நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வெகு விரைவிலே வந்து அடைய போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே வந்து அட்வான்ஸாக ஒரு தேங்க்யூ நம்ம சேனலை உள்நாள் சப்போர்ட் பண்ணதுக்கு. தொடர்ந்து நம்ம சேனல் க்ரோ ஆக உங்கள் சப்போர்ட் இல்லாமல் ஒன்றுமே முடியாது. தேங்க்யூ.